பிரியமானவர்களே, என் பிரசங்கத்தை மெச்சணும் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப இந்த வீடியோவை நான் போடல. கொஞ்சமாவது யோசிங்க அப்படிங்கிற தாழ்மையோடு வேண்டுகோளோடு நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைய ஒரு ஸ்கூலில் சேர்த்துறீங்க. அந்த ஸ்கூலில் உதாரணமாக ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு வச்சுக்கிங்களேன், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சேர்த்துறீங்க. உங்கள் பையனை டாக்டர் ஆக்கணும் கனவோடு அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சேர்த்துறீங்க. நல்ல ஸ்கூலாக பார்த்து தேடி போய் மாதம் ஒரு 1.5 லட்சம் ரூபா ஃபீஸ் சேர்த்துறீங்க. உங்கள் பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு வாரம் கழித்து வர்றான். எப்படிப்பா ஸ்கூல் இருந்துச்சு? டேடி மம்மி தமிழுக்கும் ஒரே சார் தான், ஆங்கிலத்துக்கும் அதே சார் தாம்மா, மேத்ஸும் அதே சார் தாம்மா வந்து நடத்துகிறாரு, பயாலஜிக்கு மாறுவார்னு பார்த்தா பயாலஜியும் அவர் தான் நடத்துகிறாரு, ஜுவாலஜியும் அவர் தான் நடத்துகிறாரு, எல்லா நாளும் அவர் தாம்மா நடத்திட்டு இருக்கிறாரு. தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், பயாலஜி, சோசியாலஜி எல்லாமே அவர் தாம்மா நடத்துகிறாரு அப்படின்னு ஒன்னே, அப்பா நான் கொண்டு போய் சேர்த்திருக்கிற ஸ்கூல் எவ்வளோ அருமையான ஸ்கூலு, அந்த ஆசிரியருக்கு எவ்வளோ திறமை, எல்லா வேலையும் அவரே பார்க்குறாரே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல? அப்படி செய்யக்கூடாது தானே? அப்போ ஒரு மனுஷனுக்கு எல்லா திறனும் இருக்காது. தமிழ் நடத்துகிற ஆசிரியரால் மேத்ஸ் நடத்த முடியாது, மேத்ஸ் நல்லா நடத்துகிற ஆசிரியரால் பயாலஜிக்கு பாடம் எடுக்க முடியாது. உங்களுக்கு இதிலெல்லாம் தெரியுது. ஆனால் சபைன்னு வந்த உடனே ஆளினால் பாஸ்டர் தாங்க, எல்லாம் பாஸ்டர் தான், அதை மட்டும் எப்படிங்க உங்களால் உடன்பட முடியுது? இன்னும் இப்படி பேசும்போது இந்த பாஸ்டர்களுக்கெல்லாம் அப்படியே உச்சந்தலையில் முடி தூக்கிக்கும் நினைக்கிறேன். என்ன உங்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க. உங்கள் குழந்தையே கொண்டு போய் நீங்கள் இப்படி சேர்த்த மாட்டீங்கல்ல, அப்போ உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளை மட்டும் அப்படி நடத்தலாமா? வேதத்தை கவனிங்களே. எபேசியர் புஸ்தகம் 4:12-13 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷர்களாகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். 5 ஊழியங்கள். சபை பக்தி விருத்தி அடையணும்னா 5 சப்ஜெக்டுக்கு 5 ஆசிரியர் இருக்கிற மாதிரி சபையில் 5 விதமான ஊழியர்கள் இருக்கணும். சுவிசேஷர்களை எங்கேயோ இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து நீங்கள் கன்வென்ஷன் மீட்டிங் நடத்துகிறத பற்றி இங்கே பவுல் பேசலை. வருஷத்தில் ஒருக்கா ஒரு தீர்க்கதரிசியை சபைக்குள்ளே கூட்டிட்டு வந்து வச்சு தீர்க்க தரிசனம் சொல்கிற கன்வென்ஷன் கூட்டத்தை பற்றி அவர் பேசலை. சபை பக்தி விருத்தி அடையிறதுக்கு இந்த 5 ஊழியர்களும் ஒன்றா இணைஞ்சு நின்று சபையை வளர்த்தணுமா? இது கை, முழுமையான கை. ஏன்னா இதில் 5 விரல் இருக்கு. இதில் இந்த விரல் இல்லை. இந்த கைக்கு என்ன பேர் தெரியுமா? ஊனம். சிறிதளவு ஊனம், 2 விரல் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஊனம் அதிகம், 3 விரல் இல்லை,
பெரிய ஓணம். போதக பிதாக்களே, நம்முடைய சபை ஊனமுள்ள சபையாக இருக்கிறதா? இல்லை, ஐந்து ஊழியர்களையும் ஒன்றாக இணைத்து விசுவாசிகளை பக்தி விருத்திக்குள்ளே நடத்தக்கூடிய ஒரு நல்ல பூரண சபையாய் நாம் இருக்கிறோமா? விசுவாசிகளே, நீங்கள் ஊனமுள்ள சபைக்குள் இருக்கிறீர்களா? சிந்திங்க. என் மேலே காட்டமானாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கிறிஸ்து வந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. தோமா காலத்தில் இந்தியாவுக்கு சுவிசேஷம் அறிவிச்சாச்சு. இன்னும் தேசம் இயேசுவை அறியல. எப்படி அறியும்? இதெல்லாம் செய்யாமல் 40 நாள் உபவாசம் போட்டுக்கிட்டு இந்தியாவை தாரோம், எப்படி தருவார்? சபையை என்ன பக்தி விருத்தி அடையில, சபையில் என்ன நடக்கணுமோ அந்த காரியங்கள் சபையில் இல்லை. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேங்க, சபை விசுவாசிகளை விசுவாசிகளாகவே வச்சுருக்காதீங்க. விசுவாசிகள் விசுவாசிகளாகவே இருக்காதீங்க. உங்கள் அழைப்பு இன்னதென்று அறிந்து அந்த அழைப்புக்கு நேராக ஓடுங்க. கர்த்தர் சந்தோஷப்படுவார்.